ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பலூன் உடற ஏர் பம்ப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, அதை கேப்பை கலட்டிக்கோங்க. கலட்டி எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஹோல்ஸ் போடணும். அந்த வாட்டர் பாட்டிலை தனியாக வச்சுருங்க, அதுவும் தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போ ஹோல்ஸ் போடுறதுக்கு நான் சால்ட்ரிங் ஐனை வச்சு ஹோல்ஸ் போடுறேன். நீங்கள் ஏதாவது கம்பியை சுட வச்சு கூட ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம போன வீடியோவில் எப்படி சால்ட்ரிங் ஐன் செய்கிறதுன்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். சால்ட்ரிங் ஐனை வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. பெருசாக வர்ற மாதிரி சைடாக இழுத்து விட்டுக்கோங்க ஹோலை. சைடை நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இந்த ஹோலை நல்லா பெருசாக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பில். அடுத்து நம்ம இந்த வாட்டர் பாட்டிலை ப்ரெஸ் பண்ணி தான் பலூனை காத்தடிக்க போகிறோம். அதனால் வாட்டர் பாட்டிலில் ஒரு ஹோல் போடணும். இதுக்கும் நான் சால்ட்ரிங் ஐனை வச்சு ஒரு சின்ன ஹோல் போட்டுக்கிறேன். நல்லா பார்த்து சேஃபாக ஹோல் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஹோல் போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்ம ஏற்கனவே இந்த வாட்டர் பாட்டிலில் ஹோல் வாட்டர் பாட்டில் மூடியில் ஹோல் போட்ட அந்த மூடி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம அதை கவர் பண்ணணும். அதுக்காக ஒரு பலூன் எடுத்து அதை நான் கட் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து நம்ம ஒரு சின்ன பீஸ் எடுக்கணும். நீங்கள் உடஞ்ச பலூன் இருந்தால் கூட அதை கூட எடுத்துக்கோங்க. இது மாதிரி பெருசாக்கி விட்டுக்கோங்க. அந்த பலூனை பெருசாக கட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நம்ம ஒரு சின்ன பீஸ் எடுக்கணும். ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணியாச்சு. அது வந்து அந்த நம்ம போட்ட ஹோலோட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அதை வந்து இப்போ நம்ம டேப்பை வச்சு மேலே ஒட்ட போகிறோம். அந்த வாட்டர் பாட்டில் மூடிக்கு மேலே அதனால் ஒரு டேப்பை ஒரு சின்ன பீஸை டேப் கட் பண்ணி அது மேலே ஒட்டிக்கோங்க. சைடில் ஒட்டிக்கோங்க. அந்த ஹோலை அந்த டேப் அடைச்சிடாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கீழேயும் ஒட்டிக்கிறேன். இந்த சைடும் கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நம்ம வந்து இந்த மேலே இருக்க சைடில் வந்து ஒட்டக்கூடாது. அங்கே தான் நம்மளுக்கு ஏர் வரும். அதனால் ஒட்டக்கூடாது. அதுக்குள்ளே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா அந்த டேப்பை சைடெல்லாம் நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க. அமைக்கி விட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் வெட்டி விட்டுக்கோங்க. வெட்டி விட்டு நல்லா அமைக்கி விட்டுக்கோங்க. சைடு பிச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக டேப்பை நல்லா ஒட்டிக்கலாம் சுற்றிலும். அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முக்காசீது முடிச்சிட்டோம். இந்த வாட்டர் கேனில் இந்த மூடிகள் மூடி இருந்தேன். இப்போ நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ டெஸ்ட்டு பண்ணுறது தான் நம்ம வேலை. அந்த ஹோல்டு இருக்கிற இடத்துல நீங்கள் அமுக்குனீங்கன்னா அந்த பலூன் மேலே போயிட்டு வரும். இப்படி நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்போலாம் அதுலேருந்து ஏர் வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. வருதுன்னா இப்போ பலூனை மாட்டி அந்த கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பலூன் அப்படியே ஊதும். இது நல்லாவே இருக்காது. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். கீழே நீங்கள் அமுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஏர் வந்து அந்த பலூனுக்குள்ள போய் அந்த பலூன் பெருசாகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.